வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இந்த சமூகத்தில் பெண்களுடைய நிலை காலம் காலமாக பேசப்பட வேண்டிய பொருளாகவே, ஆழ்ந்து பேசப்பட வேண்டிய விவாதிக்க வேண்டிய பொருளாகவே இன்னும் இருக்கிறது. அதனால்தான் 1978 எடுக்கப்பட்ட அவள் அப்படித்தான் அப்படிங்கறத மீண்டும் அவள் அப்படித்தான் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. மாற்றங்கள் நிறைய நிகழ்ந்திருந்தாலும் பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய மனநிலையில இப்ப எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாரும் வேலைக்கு போறாங்க, எல்லாரும் சுதந்திரமா இருக்காங்க. சொல்ல போனா இப்ப பெண்களுக்கு எல்லாம் சங்கம் வேணாம்ப்பா, ஆண்களுக்கு தான் வேணும், பெண்களுக்கெல்லாம் விடுதலை கிடைச்சிருச்சு, ஆண்களுக்கு தான் இப்ப கிடைக்கல அப்படின்னு நம்ம பொது சமூகத்தில் நிறைய பேசுறதை நம்ம கேட்க முடியும். ஆனாலும் கூட பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய சுயமரியாதையும் உரிமைகளையும் ஜனநாயக உரிமைகளையும் பற்றி நாம் யோசிக்க பேச வேண்டிய நிலையில் தான் இன்னும் இருக்கிறோம் என்பதை பிரதிபலிக்கக்கூடிய திரைப்படமாகத்தான் இந்த திரைப்படத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு பெண் அவளுடைய சுயத்தை இழக்க நேரிடும் பொழுது, அவளுடைய சுயமரியாதை கேள்விக்குள்ளாக்கப்படும் பொழுது, அவளுக்கென்ற தனிப்பட்ட தேர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் இருக்கக்கூடிய தருணங்களில் அவளுடைய வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்தாக இந்த படம் பேசப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக பெண்கள் சாதாரணமாக ஒரு புரட்சி பண்ணக்கூடிய பெண்ணோ ஒரு பெருசா வெளியில போய் பிரபலமா தன்னை காமிச்சுக்கிட்டு சமூகத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்ணோ இல்லாம, சாதாரணமாக நம்ம குடும்பங்களில் பணிக்கு செல்லக்கூடிய பெண்ணோ இல்ல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணோ, நம்முடைய தாயோ தங்கையோ வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பெண்களுக்கு கூட அவர்களுடைய சுயமரியாதை மதிக்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. வெறும் வெளியில வந்துட்ட பெண்களுக்கு மட்டும்தான், வேலைக்கு போற பெண்களுக்கு மட்டும்தான் இல்ல, எளிய பெண்களுக்கு கூட அவர்களுடைய சுயமரியாதை மதிக்கப்பட வேண்டிய அவர்களுக்கான ஸ்பேஸ், அவர்களுக்கான இடம் என்பது அளிக்கப்பட வேண்டும் என்பதை மிக உறுதியாக எடுத்து சொல்லக்கூடிய படமாக இந்த திரைப்படம் இருக்கு. அவள் அப்படித்தான் என்ற அந்த திரைப்படத்தினுடைய தலைப்பை நமக்கு பல செய்திகளை உணர்த்துவதை நாம் காணலாம். 1978 வந்த பிறகு மீண்டும் இந்த திரைப்படம் அதே தலைப்பில் வர வேண்டியதனுடைய தேவை என்ன, அவசியம் என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது பல கருத்துக்கள் நம் முன் தோன்றி மறையலாம். இந்த நிகழ்விலே வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்பட முன்னோட்ட காட்சி நமக்கு பல செய்திகளை உணர்த்தியிருக்கும். அதில் வரக்கூடிய அந்த காட்சிகள் பல ஆண்டுகளாக பல குடும்பங்களில் பல நேரங்களில் நாம் பார்த்த ஒன்றாகவே இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும், மாறாக அனைவரிடம் சென்று சேர வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. வெற்றி பெற வேண்டும், அதிலும் கூடுதலாக எல்லா தரப்பு பெண்களிடமும், இன்னும் சொல்ல போனால் அதிக அளவு ஆண்களிடம் இந்த படம் சென்று சேர வேண்டும். எல்லாருமே சினிமாவுக்கு வரும்போது புதுசாக நமக்கு இன்ஸ்பயரான படங்களை சில படம் போட்டு போட்டு பார்ப்போம், படிச்சுக்கிற மாதிரி, பாடம் படிக்கிற மாதிரி. அப்படி பாடம் படிக்கிற மாதிரி படித்த படங்களில் ஒன்று ருத்ரையாவோட அவள் அப்படித்தான். அது வந்து பெண்ணினுடைய ஒரு பெண்ணினுடைய பாலியல் சுதந்திரம் வரைக்கும் போகும். அதில் இது அந்த மாதிரியான விஷயம் கிடையாது. அவள் அப்படித்தான் பேரும் கதாநாயகியுடைய மஞ்சுங்கிற பேர் மட்டும்தான் அதுக்கு அதனுடைய அதிலிருந்து எடுத்துக்கிட்டது. கண்டென்ட் வேறு. ஒரு பெண்ணிய சுதந்திரங்கிறது இப்போ மனித உரிமைன்னா அமெரிக்காவில் பேசுகிற மனித உரிமை வேறு, சீனாவில் பேசுகிறது வேறு, இந்தியாவில் பேசுகிறது வேறு. அதே மாதிரி தான் பெண்ணியத்துக்கும் அது பொருந்தும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பெண்ணியன்றது அவையாரோட பெரிய பெண்ணியவாதி யாரும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரியான ஒரு நம்ம ட்ரெடிஷனோடு சேர்ந்து தான் பெண்ணியம் பேசணும், இல்லை பெண்ணியத்தின் விடுதலை அந்த பாதையில் தான் போகணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அந்த அதை மையமாக வச்சு தான் அந்த படம் எடுத்துருக்குறேன். அந்த படத்தினுடைய ஹீரோயினுடைய பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 படம் இருக்கும். ஒன்று வந்து சோவியத் யூனியனுடைய சோவியத் தாய் போருக்கு அழைக்கிறாள்ன்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்டாட்யூ இருக்குது சோவியத்தில். அதுவும் இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க சுதந்திர தேவி, நடுவில் வந்து கண்ணகியும் ஔவையாரும் தான் இருக்கும். இந்த 4 எதிரெதிர் முரண்லாம் கிடையாது, ஒன்று ஒன்று ஒரு ஒரு கண்டனில் பெண்ணியத்தை பேசுகிறவங்க தான். அந்த அதுதான் மையம், சென்டர் கோர் அதுதான். அப்புறம் இது சம்மந்தமான சின்ன சின்ன சிறுகதைகள்லாம் இது மாதிரி நிறைய வந்திருக்குது. அதெல்லாம் இப்போ ஜெயமோகனுடைய ஒரு கதை ஒன்று இருக்குது, இராமுகியனுடைய ஒரு கதை இருக்குது, பிரபஞ்சனுடைய ஒரு கதை இருக்குது. எல்லாத்துலேயுமே பெண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு பிரபஞ்சனுடைய ஒரு கதையில் நீங்கள் டீச்சர் வேலையை விட்டால் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கனவு அந்த பொண்ணு பார்க்க வந்துருக்க சொல்லுவார். இல்லை டீச்சர் வேலையை அதை விட முடியாது, வேலை அதை வெறும் வேலை இல்லை எனக்கு, அது என்னோட உரிமை அப்படின்பா. இராமுகியனுடைய கதையில் அந்த கிழவன் கூட நீ என்ன பேசிக்கிட்டு இருந்த
அந்த ரூமுக்குள்ளே என்ன பேசிகிட்டு இருந்தோம் கேட்பான். அந்த நீ அந்த ரகசியத்தை சொல்லலை அப்படின்னா நீ வேலை பார்க்க முடியாது அப்படின்னு கண்டிஷன் போடுவாங்க. அது என்னுடைய அந்தரங்கம், அதை சொல்ல முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு வேலையை விட்டு போயிடுவான். அந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்குது. நேற்று இரவு எங்கே போயிருந்தேன்னு கணவன் கேட்குறான். இப்போ இந்த படத்தை வந்து நான் வீட்டில் போட்டு பார்த்து இந்த எடிட்டிங்காக சில இது லேப்டாப்பில் போட்டு பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னோடய ஒய்ஃப் பார்த்துட்டு கேட்டார், இதே மாதிரி நான் நைட்டு வெளியே போயிட்டு காலையில் வந்தேன் நீ என் கேள்வி கேட்பே கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் நிச்சயமாக கேள்வி கேட்பேன், இவனை மாதிரி கேள்வி கேட்க மாட்டேன். முதல் விஷயம் உனக்கு எதாவது ஆச்சா, ஏதாவது பிரச்சனையா, உனக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையா, பத்திரமா வந்துட்டியா, வேறு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டுட்டு தான் நீ எங்கே போனேன்னு கேட்பேன் அப்படின்னு சொன்னேன். அதுதான் அப்படி ஒரு கேள்வி அவன் கேட்டிருந்தா இந்த படமே கிடையாது, இந்த கதை கிடையாது, இந்த பிரச்சனை கிடையாது, அந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு இஷ்யூவே கிடையாது. அப்படி யாரும் கேட்குறதில்ல. அப்படி கேட்காத ஒரு கணவன், பெரும்பாலான கணவர் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அவளை நேற்று நைட்டு என்னவோ ஆயிருப்பா அப்படிங்கிற கவலையை விட நேற்று நைட்டு எங்கே போயிருந்தா அப்படிங்கிற கவலை அதிகமாக இருக்குது அவனுக்கு. அதுதான் பிரச்சனை படத்தில், எல்லா ஆணுக்கும் பெண்ணுக்குமான பிரச்சனையும் அதுதான். அதுதான் மைய அந்த படத்தில் கதை. கடைசியில் அவள் என்ன பதில் சொன்னால், அந்த பெண் தன்னுடைய பெண் ஆளுமையும் அதே நேரத்தில் தன் குடும்பங்கிற வட்டத்தை உடைக்காமல் அது எப்படி அதை காப்பாற்றிக்கிட்டா தானே அப்படிங்கிறது தான் கதையோட கரு. இதுதான் இப்போ இந்த அவள் அப்படித்தான் டூனுடைய உருவாக்கம் தான். அது இல்லாமல் இது வந்து லாக்டவுன் பீரியடில் ரொம்ப அவசர அவசரமாக எடுத்த படம் தான். அது லாக்டவுன் கடைசி நாள் எடுத்துக்கும் போது அதுக்கு அடுத்த நாள் லாக்டவுன் 10 நாளாக எடுத்த படம் இது. அதன் பிறகு இந்த படம் 27ஆம் தேதி ப்ரீவியூ இருக்குது, எல்லோரும் வாங்க, நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லோரும் வரணும். வந்துட்டு படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், எழுதுங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் முக்கியமானது என்னுடைய இயக்க நண்பர் லிங்கசாமி, பொன்வண்ணன் சார், சுகிருத ராணி இவங்களைய ஏற்கனவே மேடையிலும் பார்த்துருக்கிறேன், அறிமுகம் கிடையாது. அப்புறம் சினேகா பார்த்திப ராஜா, பேரரசர் சார், எல்லோரும். சினேகா பார்த்திப ராஜா அந்த படத்துக்கு கிடச்சி எனக்கு பெரிய கிஃப்ட்டு. எனக்கு நேரடியாக அவனுக்கு படம் கிடையாது. முதல்ல ஃப்ரான்ஸில் வந்து தமிழ் தேட்டர்னு ஒருத்தர் அரியநாயகம் ஐயான்னு சொல்லிட்டு ஒருத்தர் தமிழ் தேட்டர் வச்சு நாடகம்லாம் நடத்திட்டு இருக்காரு. அவரும் சினேகா பார்த்திப ராஜா அவர் கணவரும் ஃப்ரெண்டு. அவங்க மூலமாக தான் எனக்கு பழக்கமாச்சு. ஸ்டில் அமைச்சார் பார்த்துட்டு நேரில் போய் பார்த்துப்போரு, நேரில் பார்த்தவொடனே முடிவு பண்ணிட்டேன் அவங்க கிடச்சா எனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு அவங்கள்ட்ட போய் கதையை சொன்னேன், ஸ்கிரிப்டை கொடுத்தேன். எல்லாமே ஒரு ரெண்டு அவர்ல எல்லாம் ஃபைனல் ஆயிடுச்சு. அவங்க வந்தாங்க, ஒரு 10 நாள் இருந்து கூடவே இருந்து ரொம்ப கோஆப்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களோட கோஆப்ரேஷன் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் நிறைய என்னுடைய நண்பர் சையத் அப்தாகிர் தான் படத்தோட தயாரிப்பாளர், அவர் ஹீரோ நடிச்சிருக்காரு. அப்புறம் அவர் படத்தை பற்றி அதை ஸ்கிரிப்டை அவர்கிட்ட சொல்லி அந்த லாக்டவுன் பீரியடில் தான் கதையை நாங்கள் ரெடி பண்ணோம். கதையில் நான் ஃபோனில் பேசணும், கதையை சொல்லுவேன், அவர் எதாவது கருத்து கேட்பார், எதாவது சந்தேகம் கேட்பார், அப்புறம் அதுக்கு விளக்கம் சொல்லுவேன், அப்புறம் அவர் ஸ்கிரிப்டை ஒரு சீனை எழுதுவேன், சீனை எழுதி அனுப்பி விடுவேன் அவருக்கு. இப்படி தான் அந்த கதை ரெடி ஆச்சு. ஆனால் ரெடியான இப்போ ஷூட்டிங் இருந்து ஒரு 10 நாளில் எல்லாம் முடிச்சது. சின்ன படம் தான், ஆனால் ஒரு 4 லாங்குவேஜில் பண்ணியிருக்கிறோம். தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இது 4 லாங்குவேஜ்னு பண்ணியிருக்கிறோம். இதுக்கு ஊடக நண்பர்களுடைய ஆதரவு ரொம்ப எதிர்பார்க்குறேன். நான் சென்னைக்கு வந்தப்போ சாய்நகரில் வந்து கமல்னு ஒருத்தருடைய ரூமில் தங்கியிருந்தேன். ராஜகமல்னு சொல்லிட்டு அவர் வந்து சினிமாவில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணவர், இங்கே அருள் சேரியில் வந்திருக்கார், அவருக்கு தெரியும். அவர் எங்கள் ரூமுக்கு வருவார் அப்பப்போ பத்திரிக்கையார். அப்போது நான் மொத மொதல் சென்னைக்கு வந்து படித்த ஒரு சென்சார் ஸ்கிரிப்டாக என் கண்ணில் பார்த்தது வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் அவல் அப்படித்தான். அந்த ஃபைனலில் அந்த மஞ்சு இறப்பால் பிறப்பால் அந்த இதோடு அப்படி முடியும். அதில் வந்து ராஜேஸ்வர் சார்லாம் சோமசுந்தர சார் பேரில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அது அந்த படம் பார்த்ததை விட அந்த படத்தை பற்றி கேட்டது இருக்குல்ல, அது பெரிய பிரமிப்பு. அது இன்றைக்கு வரைக்குமே அப்படி ஒரு படம் இந்திய சினிமாவில் தமிழ் சினிமாவில் வரலேங்கிற மிகப்பெரிய ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருக்கும். அப்படி என்னடா அந்த படத்துக்குள்ளே மர்மம் இருக்குது, எதுக்காக அந்த படம் இவ்வளோ பேசப்படுதுன்னு நம்மளும் திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருப்போம். அது அப்படியான ஒரு படம் தான். முதல்ல அந்த டைட்டில் வைக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். எம்ஆர் பாரதி அவங்ககிட்ட தான் அவர் வேலை பார்த்தார், அங்கே தான் எனக்கு தெரியும் சிதம்பரத்தை. நான் சென்னைக்கு வந்தப்போ ரூமில் அந்த ஸ்கிரிப்ட் பார்த்த மாதிரி சென்னைக்கு வந்தப்பிறந்தே எனக்கு நண்பர் வந்து பாரதி சார், அவர் சொல்லி தான் இந்த விழாவுக்கு நான் வந்தேன். சிதம்பரம் எனக்கு நல்ல நண்பர் தான். அதான் பொன்வண்ணன் சார் சொன்னார், 10 நாளில் நீங்கள் ஃபைட் எடுப்பீங்க, ஒரு 10 நாளில் ஒரு படமே எடுத்திருக்காருன்னு. ஒரு படம் இந்த மாதிரி அவர் அழியாத கோலங்கள் 2 வச்சார். அழியாத குளங்கள் தான் வச்சிங்கன்னு நினைக்கிறேன். 2 பேர் வச்சோமான்னு தெரில. ஆனால் மேக்ஸிமம் நியாயம் பண்ணிட்டார் அந்த படத்துக்கு. அது மாதிரி நீங்களும் நியாயம் பண்ணியிருந்தா இந்த படம் பார்த்துட்டு அதை பற்றி மறுபடியும் நாம் பேசலாம். ஏன்னா இது பெரிய ரிஸ்க்கான ஒரு விஷயம் இந்த மாதிரி டைட்டில் வைக்கிறது.
இப்போ பேசும்போது அந்த கதாநாயகி நடித்தது சினேகா வந்து ஜாதி மதமற்ற சர்டிஃபிகேட் வாங்கினான்னு சொன்னப்போ அவங்க பேரில் இருக்கு இந்த அவலை பிடித்தான் அங்கே மட்டும் இருக்குது. அது படத்துக்குள்ளேயே அந்த கண்டென்ட் நீங்கள் கொண்டு வந்திருந்தீங்கன்னா படம் பார்த்துட்டு மறுபடியும் அதை பற்றி பேசுவோம். எத்தனை நாள் எடுக்குங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை, நம்ம எப்படி அவுட் புட் தரோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பத்து நாளுங்கிறது மிகப்பெரிய விஷயம், அதில் ஒரு படம் எடுத்தது பெரிய விஷயந்தான். அது ஒரு பெருமையாகவோ அதை வந்து பெரிய பாராட்டாவோ கண்டிப்பாக என்றைக்குமே எடுத்துக்கக்கூடாது. எடுத்த படத்தை திருப்பி கூட ஒரு கிளைமேக்ஸை மறுபடியும் பிடிக்கலன்னா ஷூட் பண்ணுறது கூட தைரியம் இருக்கணும், அதுக்கான ஒரு இதோட தான் செய்யணும். தரம் தகுதியான விஷயத்தை வெளியில் அனுப்புறது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். இந்த விழாவில் கலந்துக்கிட்டது, அது டிஸ்கவரியில் முதல் முறையாக ஒரு சினிமாவுக்கான ஒரு விழா நடக்குது, அவர் என்னுடைய முக்கியமான நண்பர், கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் சிதம்பரம். நான் வந்து படம் பார்த்துட்டு உங்கள்கிட்ட மறுபடியும் நான் பேசுகிறேன். என்னுடைய ஒரு சின்ன படம் வாங்கி ரிலீஸ் பண்ணுறோம் இப்போ திருப்பதி பஸ்ஸில், முதல் முறையாக மறுபடியும் அந்த டைட்டில் வந்து பிகினிங், மறுபடியும் திருப்பதி பஸ் பிகின் பண்ணுறோம். ஒரு ஸ்க்ரீனை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி ஒருத்தர் கதை சொல்லியிருக்கார், ரைட் சைடில் ஒரு கதை, லெஃப்ட் சைடில் ஒரு கதை. அந்த படம் வந்து சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கலந்துட்டு இப்போ ஸ்டோ அங்கே போயிட்டுருக்காங்க, அதனால தான் நான் வேகமாக பேசி கிளம்புறேன்னு சொன்னேன். வாழ்த்துக்கள். எல்லோரும் இன்ஜினியரிங் படிப்பாங்க, உங்களுக்கு தெரியும் 450 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஏகப்பட்ட பேர். அதில் எல்லோரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அதாவது அந்த படித்ததுக்கான ஒரு வேலை கிடைக்கிறது வந்து ஒரு 3%னு சொல்கிறாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஆகிறது வந்து ஆகணும்னா அவங்களுக்கு அந்த படித்ததில் அந்த சி லாங்குவேஜ் தெரியணும் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு, அப்போ தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியும் சரிங்களா. அதனால் ஸோ அந்த லாங்குவேஜ் தெரியணும். அது மாதிரி படம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காங்க, ஆனால் அந்த படம் எடுக்கிறதுக்கான ஒரு மொழி இருக்குல்ல அது எல்லாருக்கும் வருதான்னு தெரியல. ஆனால் என் நண்பர் சிதம்பரத்துக்கு அது இருக்குது, இந்த படம் பார்த்தேன். அந்த படம் அதாவது ஒரு கதை, ஒரு கதையை படமாக எடுக்கிற மொழி இருக்குல்ல அவருக்கு அப்படியே லாபகமாக இருக்குது, அது பார்த்து நான் ரொம்ப அசந்துட்டேன். அதுதான் முக்கியம். ஏன்னா ஒரு சினிமா படம் எடுக்கிறது வந்து நிறைய பேர் கதை சொல்லுவாங்க, அது படம் பார்த்த படத்தை வராது, நிறைய பேர் பார்ப்போம், எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க, அந்த மொழி தெரியணும். அந்த மொழி வந்து என் நண்பர் சிதம்பரத்துக்கிட்ட இருக்குது, அது எனக்கு பெருமையாகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் நான் இப்போ சின்ன ஒரு விஷயம் தான் சொல்ல நினைக்கிறேன், சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிறோம். இப்போ நம்ம டெரிட்டரி சின்னதான் தமிழ்நாடு, நிறைய பேர் திடீர்னு ஒரு சின்ன படம் எடுக்கிறது கூட ஒரு 4-5 கோடி ரூபா செலவு பண்ணி எடுக்கிறாங்க. எடுத்த என்னன்னா அது திரும்ப எடுக்க முடியாமல் நிறையா தயாரிப்பாளர் அப்படியே ஒரு படத்தோடய போயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சின்ன பட்ஜெட் எடுக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு நிறைய டெக்னிக்கலாக நிறைய விஷயம் தெரியணும். சின்னதாக ஒரு 10 நாள் எடுக்கணுன்னா நிறைய டெக்னிக்கலாக அவங்களுக்கு ரொம்ப ஸ்கில்லாக இருக்கணும். அவங்க ரொம்ப அந்த சினிமா தரோவாக தெரிஞ்சால் தான் ஒரு சின்ன பட்ஜெட்டில் 10 நாள் 12 நாள் எடுக்க முடியும் சரிங்களா. நம்ம ஆளுக்கு படம் எடுக்க வரவங்களும் அதுமாதிரி நல்ல ட்ரெயின் ஆகி வரணும். ஏன்னா டைரக்டர் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவியம் தெரியாது, மியூசிக் தெரியாது, இசை தெரியும், எல்லாமே ஒரு படம் எப்படி கட்டமைக்கணும் அந்த விஷயம் நிறைய தெரியாமையே படம் எடுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு படம் பண்ணுவாங்க, ரெண்டு படம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரெண்டு படத்தோட போயிடுறாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும். அந்த பிளானிங்கில் சின்னதாக எடுக்கலாம். இப்போ நான் நிறைய விஷயங்கள் படிக்கிறோம். பிரேவ் ஹார்ட்னு ஒரு படம் வந்து அவ்வளோ பெரிய கிராண்ட் படம், 90 கால்சீட்டில் எடுத்திருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட படத்தை 90 கால்சீட் எடுக்கணும்னா நம்ம வேலை 10 கால்சீட்டு 15 கால்சீட்டில் ஒரு படம் எடுக்கணும். அந்த டெக்னிக்கலாக அவங்க ரொம்ப குவாலிஃபைடாக ஆகணும்னு நினைக்கிறேன். அந்த பிளான் பண்ணால் எல்லா பேரும் சின்னதாக எடுக்க முடியும், அவங்க நிறைய ட்ரெயினை வரணும்ன்றது என்னோட ஒரு அபிப்பிராயம். அப்புறம் காலம் மாறிட்டுருக்கிறப்ப கதை சொல்கிற மொழி இருக்குல்ல அதை நீங்கள் புதுசாக பார்த்துட்டே இருக்கணும். ரீசெண்டாக நான் ஒரு படம் பார்த்தேன், சர்ச்ன்னு ஒரு படம், கொரியன் படம். அவன் என்ன பண்ணுங்க, சாதாரண கதை தான், பொண்ணு காணாம போயிடுச்சு, அப்பா தேடுறாரு, ஒரு வரி கதை. இந்த ஒரு வரி கதையை எப்படி சொல்லியிருக்காருன்னா வெறும் ஸ்க்ரீன்லேயே சொல்லியிருக்காங்க. படம் முழுக்க அப்பா தேடுறது எல்லாமே ஸ்க்ரீன்லேயே, எதுவுமே தனியாக ஷூட் பண்ணவே இல்லை. ஸோ அவன் என்னன்னா அந்த அந்த அப்பாவை பொண்ணை தேடுற ஒரு கதை தான், ஆனால் அந்த சொன்ன முறையில் எப்படி இருக்குது, நம்ம பார்க்குறதுக்கு பிரமிப்பாக பயங்கரமாக இருக்குது. அந்த படம் சின்ன பட்ஜெட் எடுத்தது தான், ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ்காரன் வாங்கினாங்க எவ்வளோக்கு, 50 கோடிக்கு. ஸோ நீங்கள் ஒரு கதையை காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுசாக ப்ரெசன்ட் பண்ணணும், அப்புறம் வெல் எக்யூப்டாக இருக்கணுன்றது தான் என்னோட அபிப்பிராயம். அப்புறம் நிறைய பேர் சினிமாவுக்கு காதலோடு தான் வர்றாங்க, ரொம்ப ஆர்வத்தோடு வர்றாங்கல்ல, ஆனால் ஒரு படத்துக்குல அதாவது காதலி கிடச்சதுக்கப்புறம் காதல் குறைஞ்ச போகிற மாதிரி ஒரு படம் டைரக்ஷன் கிடச்சதுன்னா அவங்களுக்கு என்னென்னா அந்த இருக்கிற இது குறைஞ்சிருதோன்னு எனக்கு இதாக இருக்குது. காதல்ன்ற எல்லா சாகிற வரைக்கும் காதல் தான். ஸோ ரொம்ப நேசிக்கணும் சினிமாவாகட்டும், சினிமாவும் காதல் ஒன்று தான்,
நீங்கள் சினிமா நேசிக்கணும், சினிமா அப்படிப்பட்டது பயங்கர நேசித்தாதான் அது அந்த ஸ்க்ரீனில் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா, நல்ல படம் வரணும், புதுசாக வரணும். வேணால் எந்த இடத்துல மக்கள் நிறைய உலக சினிமா, இந்த ஒரு படம் சொல்ல, இது மாதிரி லட்சப்படம் அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்மளும் எடுக்கிற முறையை மாற்றணும், எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணால் நஷ்டம் இல்லாமல் தொடர்ந்து நல்ல படங்கள் வரும்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த நேரத்தில் என்னோடய நண்பர் சிதம்பரத்துக்கு என்னோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அது மாதிரி டீம் தயாரிப்பாளர் இந்த மாதிரி ஒரு கதை சொன்னா சரி எடுங்க நாப்பா அப்படின்னு போறாருல, அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். இது பெண்களுக்கான மேடையில் அவன் வாய்ஸ் வர மாட்டேங்குது. கவிஞர் சுதிராணி அவர்கள் சொன்னாங்க, கீழே ரெண்டு மூணு பெண்கள் தான் இருக்காங்கன்ட்டு. மேடையில் ஈக்குவல் ஆயிடுச்சு, மேடையில் இங்கே தான் ஈக்குவல் ஆகணும். அதனால் இங்கே ஆணுக்கு நிற்கிற ஒரு பெண்ணு தான், இங்கே ஒன்றும் குறையெல்லாம் இல்லை. அவள் அப்படித்தான். இது வந்து தமிழ் திரையுலகில் ஒரு தவிர்க்க முடியாத, யாராலும் மறக்க முடியாத படம். நான் அந்த படம் பார்த்து வேந்தது எப்படின்னா வசனம் தான். தமிழ் படங்களில் முதல்ல வசங்க திறமை நிறைய இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக ஒரு சில ஒரு நாலஞ்சு வார்த்தை தான் இருக்கும். ஏடா இவ்வளவு சார்பாக இவ்வளோ, அதுவும் ஒவ்வொன்றும் அப்படியே சிலையில் உள்ளி வச்சு அடிக்கிற மாதிரி அவ்வளவு சார்பாக இருக்கும், அவ்வளோ தெளிவாக இருக்கும். ஒவ்வொரு டைலாக்கும் ரொம்ப யோசிக்க வைக்கும். அந்த புரட்சி தான் அந்த அவள் அப்படித்தால நான் அதில் பார்த்தது. அப்புறம் அந்த டைப்பில் வந்து அதுக்கப்புறம் தான் மணிரத்ன சார் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வச்சார். அந்த வேலை எனக்கு அவள் அவள் அப்படித்தான் ரொம்ப பிடித்தமான படம். அவள் அப்படித்தான் அப்படிங்கும்போது ஒரு எங்கேயோ ஒரு படித்தேன். இப்போ மனுஷன் வந்து பெரிய பிரச்சனையை ஒரு சின்னதாக மாற்றி வச்சா சால்வ் ஆயிரும், அது பிரச்சனையாகவே தெரியாது. என்ன அப்படின்னா, ஒருத்தனை பற்றி நம்ம குறைச்சிட்டு இருப்போம், இவன் ஏன் அப்படி பேசுகிறான், இவன் ஏன் அப்படி இருக்கான், இவன் அப்படி செயல்படுறான் இப்படின் கேள்வி கேட்டே இருந்தால் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதை கொஞ்சம் மாற்றி இவன் இப்படித்தான் அப்படின்னா அவனோட முடிஞ்சுவோம், பிரச்சனை முடிஞ்சுவோம். மாதிரி அவனா அவ்வளோ அப்படித்தாலும் அப்படி இருக்காது, அவ்வளோ அப்படித்தான்னா தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது எனக்கு சூரியகாந்தி படம் ஞாபகம் வந்துச்சு, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ஈகோ. சூரிய சூரியன் தானே, ஆமாம், முத்துராமன் அவர்களும் ஜெயலலிதாவும் நடித்த படம், ரொம்ப நல்ல படம். ஒவ்வொரு கணவன் மனைவி கல்யாணம் ஆன உடனே தேனூருக்கு போகாமல் சூரிய அந்த படத்தை போட்டு பார்க்கணும். அப்படி ஒரு ஒரு அருமையான படம் அது. ஜெயலலிதா அவர்கள் வேலைக்கு போகிறதில்ல ஒரு தாழ்வு மனப்பான்மையில் படம் பூரா புழுங்குறது தான் ஹீரோ கேரக்டர். அதில் கண்ணாசன் சாங் ஒன்று ரொம்ப சூப்பர் சாங், அது அந்த டைப்பில் தான் அந்த படமும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ எல்லாம் அவங்க நினைக்கிற மாதிரிலாம் பெண் அடிமை, ஆண் ஆதிக்கம், இதெல்லாம் வரலாற்று சொற்கள் தான். இப்போல்லாம் ஈக்குவல் ஆயிடுச்சு, அங்கங்கே இருக்கும். அதுக்காக நம்ம அப்போ விட்டக்கூடாது, தீ வளர்ந்துடும், அது ஒரு விஷயம். இன்றைக்கி மாமரம் தோப்பு இருக்குது, வெறும் மாமரமாக இருக்கும், அங்கே ஒன்று ரெண்டு பனைமரம் இருக்கும். இப்போ இது பனைமரம் தோப்புன்னு சொல்லுவோம் நம்ம, அது மாமரம் தோப்பு தான். அதுவும் இல்லைன்னா அது பிடிக்க வச்சு விட்டணும். அது மாதிரி இன்றைக்கி பெண்களுக்கு, பெண்களோட வளர்ச்சி, பெண்களோட சுதந்திரம், அவ்வையார் காலம் சொன்னாங்க, அவ்வையார் காலத்தை பார்க்க இன்றைக்கி எப்படி இருக்குது. பாரதியார் பெண் விடுதலைக்கும் புதுமை பொருளாக வரணும் அவர் எத்தனையோ பாட்டில் பாடியிருக்காரு. அவர் காலத்தில் இருந்த பெண்களுக்கும் இன்றைக்கு உள்ள பெண்களுக்கும் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். பெரியார் அவர் காலத்தில் சொன்ன பெண் விடுதலைக்கும் இன்றைக்கு பெண்கள் எந்தளவுக்கு வளர்ந்துருக்காங்க. முதல்ல பெண்கள் வளர்ச்சின்னு நினச்சி நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சிருவோம், பாசிட்டிவாக யோசிப்போம். அதுக்கப்புறம் என்னென்ன பெண்களுக்கு இப்போ என்ன
குறைகள் இருக்கு, எங்கெங்கே அநீதி நடக்குது அது ஆராய்ஞ்சு நம்ம அழிக்கணும். அது எல்லா பெண்களோட கடமை இல்லை, அது ஒவ்வொரு ஆண்களின் கடமை. அது அப்படியே டயலாக் வந்துச்சு, எங்கே போயிட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு போக கேட்கப்படுறதில்ல. நான் இங்கே போயிட்டு வரேன்னு சொன்னால் அவன் அவன் கேட்குறான், அப்போ செருப்பு அடிக்கலாம், நான் சொல்லிட்டு போனேன்டா அப்படின் நான் கேட்குறேன்ட்டு. என்ன கதைன்னு தெரியல எனக்கு. டயலாக் கேட்கும்போது ஏன் தம்ம கரெக்டாக அது டேரக்டர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. கதாநாயகியோட அம்மா தானே, அம்மா தான் மாமியார். அது இல்லை இல்லை கேள்வி கேட்குறாங்களே, சொன்னி சொல்லிட்டு போயிருக்கலாமேட்டு. அம்மா கரெக்ட். குழந்த உங்கள் மகளா? அது சூப்பர் மேட்ரு. ஒரு கதாநாயகியோட அந்த சுய கௌரவம் பாங்களே, அவர் வெளிப்படாத இருக்காங்க, அது திமுன்னு சொல்ல முடியாது. அதுவும் ஒரு ஒரு கர்வம் அது. அப்போ அதை தவறு மாதிரி அவங்க அவன் அம்மா சொல்லும்போது தன்னோட ஆதங்கத்தை தன் பெண் குழந்தையில வெளிப்படுத்துகிறாங்க. அந்த பெண் குழந்தை ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் போது நம்ம அதை கேட்ட நம்மளால் உணர முடியுது. அது கரெக்டாக சிதம்பரம் இயக்குனர் சிதம்பரம் அவர்கள் வந்து அந்த டைரக்டருக்கு தான் இங்கே காட்டியிருக்காரு. அப்படியே சிதம்பரம் ரகசியத்தை படத்தில் பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னையை பொறுத்த வரைக்கும் சரி, இப்போ ஆம்பளை டெய்லி ஆஃபீஸ் முடிஞ்சு 6-7 மணிக்கு வர்றான், வர்றேன் ஒரு நாள் 12 மணிக்கு வருவான். விட்டுவிலா நீங்கள் நேற்று விட்டுருவீங்களா? சொல்ல மாட்டேஞ்சுறான், முடிஞ்சு டைவர்ஸ் தான் எடுத்து இல்லை. நைட்டு 12 மணிக்கு வர எங்கே போட்டு வரேன் கேட்குறேன், உங்கள்கிட்ட சொல்லணும் கேட்டால் விட்டுருவீங்களா? இன்றைக்கி இருக்குது அந்த வகையில் ஆண்களோட பெண்களுக்கு அதிகாரம் ஜாஸ்தி, நம்ம ஒன்றே ஒத்துக்கணும். நான் இங்கே வந்து பெண்ணின் பெருமை பேசுகிறேன். இன்றைக்கி 100 குடும்பத்தில் இந்த இத்தனை பேர் ஜென்ஸாக இருக்கிய மனசாட்சி சொல்லணும். 100 குடும்பத்தில் 90 குடும்பம் என்னை பொறுத்த வரைக்கும் பெண்ணோட ஆளுமையிலே இருக்குது. உண்மையா இல்லையா? பெண்ணோட ஆம்பளைலாம் யாரு நினைக்கிறேன், பெண்கள் பெண்கள் தான், பெண்கள் சொல்கிறது தான் நடக்குது, மனைவி சொல்கிறது தான் ஆண்கள் வந்து கேட்குறாங்க. என் தங்கச்சி ஒரு என் தங்கச்சி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறதா வேணாமோ, நான் வந்து தாய் வந்து கேட்கணும். அவங்க பேசிப்பாங்க, அவங்க தங்கச்சி அது பண்ணிச்சுல இது பண்ணிச்சுல பார்க்கணும். ஆனால் எங்க நாளைக்கு என் தங்கச்சி பொண்ணுக்கு சடங்கு, நல்லா ரெடியாக இருங்க. சரிம்மா, மாட்டத்தில் முடியுமா? ஏன்னா ஆளுமை சொல்ல, நான் வந்து இங்கே பெண்ணை ஏதாவது சொல்ல, பெண்கள் தாங்க ஆளுமை. அது குடும்பமாக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், தமிழ்நாடு சொல்ல, தமிழ்நாட்டில் எத்தனை முதலமைச்சர், அறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் MGR, கலைஞர் அடித்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார். ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்கும்போது எந்த அமைச்சர் பேரும் அவங்களுக்கு தெரியுமா இருக்காது? யாராவது பேசியிருக்காங்களா? எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு பேரை தெரியாது நம்மளுக்கு. அவங்க இறந்ததுக்கப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி பேர் தெரியும்போதே முதலமைச்சர் ஆகிட்டார். அது முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு முதலமைச்சர் பேரை நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் தெரியுது. அது யாருக்கா தெரியுமா? நான் ரொம்ப எனக்கு தெரியாது, எனக்கு பழனிசாமி தெரிஞ்சு. நான் அவர் இருக்கும்போது அவங்க முதலமைச்சர் ஆகிட்டாங்க. ஹலோ, பன்னீர்செல்வம் ஒரு முதல் ஒரு அமைச்சர் இருந்தார், இப்போ முதலமைச்சராக இருக்காரு எனக்கு தெரிஞ்சது. எடப்பாடி பழனிசாமிலாம் நான் பாமரம் தான், அரசியல் அருமையாக எனக்கு இல்லை. அவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் எனக்கு பேர் தெரிஞ்சு. ஆனால் கலைஞருக்குள்ள எத்தனை மினிஸ்டர் எல்லாருக்கும் தெரியும், அவங்கவுக்கு பேட்டி கொடுப்பாங்க, அவங்கவுக்கு கருத்தை சொல்லுவாங்க. MGR உள்ள எத்தனை பேர், நெடுஞ்செழியன், STS, திருநாக்கரசு, சாத்தூர் ராமச்சந்திரன், இன்றைக்கா எனக்கு தெரியுது. ஆனால் ஜெயலலிதாவுக்கு ஒரு பேச்சு எனக்கு தெரியாது. இப்போ இறந்ததுக்கப்புறம் தான் ஜெயக்குமார், 4-5 பேர் தெரிஞ்சு எனக்கு. அப்போ இத்தனை ஆண்கள் முதலமைச்சர் இருக்கும்போது இருந்த ஆளுமைக்கும் ஒரு பெண் முதல்வர் இருக்கும்போது ஆளுமைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சா? நான் சொல்றது பெண்ணின் பெருமையை, நான் தப்பாக நினைக்கூடாது. ஆண்களோட பெண்கள் தான் ஆளுமை. இந்திரா காந்திக்கு அப்புறம்
அந்த மாதிரி ஒரு பிரதமர் பார்த்துட்டா இந்தியாவில் நினச்சி சாதிப்பாங்க, நினச்சா விசாரிச்சிட்டோம். அதுக்கப்புறம் யார் இருந்தா? வாஜ்பாய் இருந்தார், மொரார்ஜி தேசாய் இருந்தார், பிபி சிங் இருந்தார், ராஜீவ்காந்தி இருந்தார், இந்திரா காந்தி அம்மையார் மாதிரி அடுத்து யார் அவ்வளவு ஒரு இரும்பு பெண்மணி இருந்தா? ஜவஹர்லால் நேருலேருந்து எத்தனை நீங்கள் பிரதமர் பார்த்தாலும் இந்திரா காந்தி மாதிரி ஒரு ஆளுமே பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ இதுவரைக்கும் ஆண்ட பிரதமர்லேயே ஆண்களை விட பெண் ஒருத்தி தான் ஆளுமையாக இருந்தா. இன்னைக்கு இந்தியாவில் எத்தனை முதலமைச்சர்கள் நமக்கு யார் தெரியுது சொல்லுங்க? அப்போ வெளிமாநிலத்தில் யார் தெரியும்? மம்தா பானர்ஜி. எல்லாருக்கும் தெரிஞ்ச முதல்வர் அவர் தான். இதில் யார் அதில் யாருன்னா நம்ம பாப்போம். இதில் கூகுளில் போகணும். குடும்பமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், ஒரு பெண் பதவி வகித்தா அவங்க தான் ஆளுமை. அதனால் இந்த காலத்தில் இன்னும் போயிட்டு நீங்கள் வந்து நம்மளை பெண்களை தாழ்த்திக்காதீங்க. நீங்கள் எங்கேயும் வந்துட்டீங்க, நீங்கள் அங்கெங்கே இருக்கும். இன்றைக்கி வந்து அதிகமாக பெண்களுக்கு ஒரு பெரிய இடர்பாடு, பெரிய ஒரு இதுனா பாலியல் சொல்ல, அதை வேறோட அருங்க, அதுக்கு குரல் கொடுங்க. முக்கியமாக ஸ்கூலில் வாத்தியார் மூலமாக ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லை வந்தால் ஒட்டுமொத்த பெண்களை தேண்டிடுங்க. முதல்ல மாதத்தில் எங்கே போகுது? அப்போது சினிமாவில் வந்து ஒருத்தர் பாட்டலிக்கிட்டான், சினிமாவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹீரோ பேசிவிட்டான், அப்படின்னா மாதசங்க வந்துடுது. எத்தனை பாலியல் தொல்லை, எத்தனை பொண்ணு செத்துருக்கு அங்கே? அதுக்கு மாதசங்க ஒன்று ஏதாவது குரல் கொடுத்துருக்கா? சினிமாவில் வந்தால் மட்டும் வருஷம் வந்துடுது. பாட்டு இப்படி எழுதிட்டாங்க, இடுப்பு இப்படி எழுதிட்டாங்க, தொப்புளை பற்றி எழுதிட்டாங்க, கார் பிடிச்சி கொண்டிருக்காங்கயா? எல்லாருக்கும் சினிமா 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 தானா? சினிமாவில் தப்பாக தான் கண்டிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய அதிகாரிகள், கலெக்டராக இருக்கட்டும், பெரிய பெரிய அதிகாரிகள் ஆளுக்கு நிகராக பெண் வந்துட்டாங்க. அரசியலில் ஆளுக்கு நிகராக பெண் வந்துட்டாங்க. இன்றைக்கி அரசு எத்தனை பேர்? இன்றைக்கி கலைஞர் குடும்பத்தில் கனிமொழி அவர்கள், அந்த பக்கம் குஷ்பு அவர்கள், வந்துட்டே இருக்காங்களோ. அதனால் அரசு ஊழியர்லேருந்து அதிகாரிலேருந்து பெரிய பதவியிலேருந்துலாம் ஆணுக்கு நிகராக பெண்கள்லாம் வந்துட்டாங்க. எந்த குறையுமே இல்லை. இப்போ நாட்டில் ஒரு குறை பாலியல் தொல்லை. அது எங்கே நடந்தாலும் சரி, ஒட்டுமொத்த பெண்களும் சரி, அதுக்கான ஒட்டுமொத்த ஆண்களும் சரி, குரல் கொடுக்கணும். இந்த சார் ரெண்டு மூணு எத்தனை சாவு பார்த்துட்டோம், எத்தனை மாணவி சத்தத்தை பார்த்துட்டோம். ஒரு வாத்தியார் பாலியல் தொல்லை கொடுத்தான் தெரிஞ்சு வச்சு என்ன பண்ணீங்க? அரசு பண்ணீங்க, ஜெயிலில் போட்டியா? முடிச்சா நடுவடைச்சு விட்டேன் சார். அவங்களாம் ஒரு ஆசிரியர் என்பது தாய் தகப்பனை விட ஒரு மாணவிக்கு மாணவனுக்கு உயர்ந்தவன். தெய்வம் நினைக்கிறோம், அப்பா வேறு தெய்வம், அம்மா வேறு தெய்வம் நினைக்க மாட்டாங்க. ஆனால் குருவ தெய்வம் நினைக்கிற நாடு நம்ம நாடு. அப்பா அம்மாவோட ஸ்பெண்ட் பண்ணுறத விட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது ஆசிரியர் இடத்துல தான். காலபட்சம் சாயந்தரம் வருதுங்க, அப்புறம் நைட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் படிச்சுட்டு சாப்பிட்டு படுத்துருவாங்க. எங்கே அதிகம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? எங்கே அதிகமாக நம்ம மாணவிகளை, நம்ம குழந்தைகளை எங்கேயும் ஒப்படைக்கிறோம்? முதல்ல அங்கே சேர் பண்ணோம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இந்த ஈகோ, சின்ன சச்சரவுகள், சந்தேகங்கள், இதெல்லாம் சாதாரண விஷயமாக குறித்து இப்போ முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப குறைஞ்சிக்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ புருஷன் பிடிக்கல, அடுத்த டக்குன்னு டைம் போயிடுவாங்க. இப்பலாம் அவன் டைம் கொடுக்குறதில்ல, டைவர்ஸுக்கு ரொம்ப வலிஞ்சு வச்சு. இப்போ கொஞ்சம் பிடிக்கலையா ஆளாக சீசை விளையிறாங்க, முன்னே விலக முடியாது. என்னையை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பாலியலத்துலேருந்து நம்ம நாடு இன்னும் முழுமையாக விடுதலை அடையவில்லை. அதற்காக அரசாங்கமும் சரி, இப்போ ஸ்கூலில் வேறு பேர் எனக்கு இந்த மாடு துணிச்சு சார் பொண்ணு சார் பேர் கள்ளக்குறிச்சி ஸ்ரீபாரதி பேர் ஸ்ரீமதி சார் சார் கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதி பொண்ணு
மாடல் விழுந்து இறந்துருச்சு. எத்தனை அரசியல் கட்சிகள் முழுமையாக அதுக்கு குரல் கொடுத்துச்சு. அதுக்கு என்ன என்ன விடை? இன்ன வரைக்கும் தமிழ் மக்கள் எல்லாருக்கும் அது கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு விடை கிடைச்சதா நம்மளுக்கு? அது ஏன் செத்துச்சு? எதுக்காக செத்துச்சு? ஒரு வெள்ளை இருக்கிற ஸ்கூல் கொடுக்குமா இல்லை நீதிமன்றம் கொடுக்குமா? இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எந்த எல்லா கட்சியாக இருக்கட்டும், ஏன் அது வெகுண்டு எழுகலை? சாதாரண விஷயமா மாணவி நம்பி ஒரு மா ஒரு ஆசிரியர் நம்பி இந்த ஸ்கூலில் நம்பி அனுப்புகிறோம். அங்கே அங்கே நடக்குது சார் கொலை, கற்பழிப்பு கொலை நடக்குது. என்ன நினச்சுன்னு தெரில. நம்ம எங்கே இருக்கோம்? அப்போ ஒரு ஸ்ரீமதிக்கு நடந்து அது ஆராய்ஞ்சு அது யார் குற்றவாளியோ அவனை நடுவத்தில் வச்சு சா அடித்தா தான் இது தவறு குறையும். நம்ம செய்தி வருது, அப்புறம் அதை கைதுங்கிறாங்க, முடிஞ்சு வச்சு நமக்கு என்ன பாதிக்கும்? ஜெயிலில் எப்படி இருக்கான்? எப்போ ஜெயில் போகிறது தெரியுது சார், போகிறது தெரியுது. இப்போ அடுத்த மாதம் வந்துடான், செய்தியே போகிறதில்ல. ஒரு பொண்ணை கற்பழித்து உள்ளே போனவன் ரிலீஸ் ஆகிட்டான், யாருக்கு தெரியுமா சார்? தெரியவே தெரியாது. அதனால் எவருக்கும் யாருக்கும் பயமே வராது. மற்றதுக்கு எப்படியோ பாலியல் தொல்லைக்கு மட்டும் கடுமையான சண்டை ஒரு தண்டனையை இந்த கவர்மெண்ட் கொண்டு வரணும். அதுக்காகத்தான் நம்ம ஆண்களும் பெண்களும் போராட்டத்தை அதிகப்படுத்தணும். அவள் அப்படித்தான் சிதம்பரம் அவர்கள் வந்து நல்ல கருத்து சொல்ல வராரு. இது அவர் படம் பார்த்து ரிலீஸ் ஆக சொன்ன மாதிரி படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் ஒரு புதுமையான முயற்சியானால் இன்றைக்கி வந்து அவங்க சினேகா பார்த்திமன் அவர்கள் அவர் அவங்க நடிச்சிருக்காங்கன்னா சும்மா நடிச்சிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கதாபாத்திரம்னு அவங்க நடிக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. இன்னும் பேர் அதிகப்படுத்தணும், பேர் வாங்கணும்னு நடிச்சிருப்பாங்க. பேரை கெடுக்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்காது. அப்போ அவங்க செலக்ஷன் கரெக்டாக தான் இருக்கும். அப்புறம் சுதீர் ராணிலாம் வந்திருக்காங்க, புரட்சி கவிஞர், புரட்சி கவிஞர் அவர். இவங்களாம் வந்திருக்கும் போதே படத்தில் விஷயம் இல்லாமல் இங்கே வரமாட்டாங்க. அவங்க எனக்கு எதுவும் தெரியாது, நான் வந்துட்டேன். ஆனால் வரும்போது தெரிஞ்சு வச்சது விஷயம் இருக்குது, மாட்டிக்கிட்டோம்னு தெரியுது எனக்கு. யூஸ்வலாக நிறையா இப்போ ஆடியன்ஸ் பங்க்ஸ் போவோம், எதாவது பேசிட்டு போயிடுவோம். ஆமாம், ஆனால் இது அப்படி இல்லை. இது வந்து இன்னொன்று எனக்கு அப்புறம் நினச்சேன், நான் ஒரு நூலகத்தில் வைக்கிறாங்களே வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்கேன்ட்டு. கண்டிப்பாக நாங்கள் எப்போவுமே ரெகுலராக ஆடியோ இல்லைச்சுன்னா கார் அப்படியே பிரச்சனத்தில் போயிடும். இப்போ சரவணன் பேரோட்ட அட்ரஸ்லையும் கேட்டு நம்ம சுண்ணாம்பு நூலகம் ஓகே. நூலகங்கிறது இன்றைக்கி நூலகத்தில் ஆடியோ இல்லைச்சுங்கிறது புதுமை தான். இந்த படம் இந்த மாதிரி சின்ன இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடையும் போது தான் சினிமாவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சும்மா கமர்ஷியல் படங்கள் அடி தேடி துப்பாக்கி சூடு அதெல்லாம் அதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு, அது சமுதாயத்தோட எழுச்சி வரணும்னா இந்த மாதிரி சிறிய படங்கள் பெரிய வெற்றி அடைஞ்சா தான் சமுதாயத்தை எழுச்சி வரணும். இல்லை கமர்ஷியல் படமே வெற்றி அடைஞ்சுன்னா நடிகர்களுக்கும் டைரக்டர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் வளர்ச்சி வரும். சம்பளம் வாங்குறதுல லாபம் சம்பாதிக்கல வளர்ச்சி வர்றது வரை எழுச்சிலாம் வராது. இந்த மாதிரி சிறிய படங்கள் வெற்றி அடையணும். வெற்றி அடைய எல்லாம் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு நான் சந்திக்கிற மேடை. கடந்த 3 வருடங்களாக எந்த திரைப்பட நிகழ்வுகளிலும் நான் கலந்து கொள்ளவில்லை. இலக்கிய நிகழ்வுகள், ஓவியம், ஒரு வரலாற்று ஆய்வு அரங்கங்கள் என்று ஒரு கடந்த 3 வருடங்களாக என்னுடைய நேரத்தையும் என்னுடைய பகிர்வையும் அந்த பாதையிலே சென்று கொண்டிருந்ததால் திரைப்படத்துறையில் எந்த நிகழ்விலும் நான் கலந்து கொள்ளவில்லை. இந்த மேடையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஏன் கலந்து கொண்டேன்? இந்த திரைப்படத்தில் நான் ஏதாவது பங்காற்றியிருக்கிறேனா, அல்லது இந்த திரைப்பட மேடையில் சம்பந்தப்பட்டிருப்பவர்களுக்கு எனக்கும் நீண்ட நெடிய நட்பும் உறவும் இருக்கிறதா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. பின் எப்படி நான் இந்த மேடைக்கு வந்தேன் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னுடைய தோழி, இந்த திரைப்படத்தினுடைய கதை நாயகி சினேகா அவர்கள். அவர்களும் எனக்கு நீண்ட நெறிய பரிச்சயம் கிடையாது. ஆனால் அவருடைய செயல், அவருடைய நோக்கம், அவர் தன்னிச்சையாக துணிவாக எடுத்த முடிவு,
ஒரு சமூகத்தில் எங்கோ இருக்கக்கூடிய, சமூகத்தை கவனித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சக மனிதனாக எனக்கு அது வந்து சேரும்போது அவர் மேல் எனக்கு ஒரு மரியாதை வந்தது. அந்த மரியாதையினுடன் நான் நெருங்கி போகும்போது அவருடைய குடும்பத்தில் அவருடைய கணவராக இருக்கக்கூடிய திரு சகோதரர் பார்த்திப் ராஜா அவர்கள் என்னுடைய கலைத்துறையும் என்னுடைய வரலாற்று ஆய்வு, நாடக ஆய்வு போன்றவற்றில் அவரும் ஒரு நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவராகவும் தேடல் கொண்டவராகவும் இருப்பதால் எனக்கு அந்த குடும்பத்தில் வந்து ஒரு நெருக்கமான ஒரு உறவும் நட்பும் பாராட்ட வேண்டிய தொடர்பு ஏற்பட்டது. அப்படித்தான் எனக்கு அவங்களை தெரியும். திடீரென்று தோழர் நான் ஒரு படம் நடிக்கிற ஷூட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஒரு பதிவிட்ட கலைத்துறையில் உங்களுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு. அவர்கள் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் வரணும் அப்படின்னாங்க. கண்டிப்பாக நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதனுடைய உத்தரவாதமும் அந்த நட்பு பாராட்டுதலுமே நான் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறேன். இந்த திரைப்படம் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர், தயாரிப்பாளர், தொழில்நுட்ப கலைஞர்கள் யாரும் எனக்கு முன்பு அதிகமாக பரிச்சயம் கிடையாது. இந்த திரைப்படம், இந்த அரங்கம் நீங்களெல்லாம் எப்படி இங்கே பங்காற்றுகிறீர்களோ அதுபோல் தான் நானும் அமர்ந்திருக்கேன். ஆனால் இப்போது ஸ்க்ரீனில் அவங்க ஒரு ஃபுட்டேஜ், இந்த படத்தை பற்றி ஒரு முன்னோட்டம் காட்டினாங்க. அந்த முன்னோட்டம் உள்ள அதை வச்சு ஒரு திரைப்படத்தினுடைய அதிகபட்சமான சிறப்பான காட்சி அமைப்புகளை எடுத்து ஒரு முன்னோட்டத்தை வெளியிடுவாங்க. அப்போ அந்த காட்சி அமைப்புகளை வைத்து அந்த படம் இப்படித்தான் என்று நம்ம ஒரு யூகிச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஒரு கருத்தை முன்னெடுத்து இந்த சமூகத்தினுடைய ஏதோ ஒரு ஒரு பிரச்சனையை முன்னெடுத்துக்கிட்டு அவங்க விவாதிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தோணுது. அதை சுவராவசியமாக விவாதிச்சிருக்காங்களா? பார்வையாளனுக்கு அது வந்து ஒரு உந்துதலையும் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுதா அப்படின்னா, அதை ஒரு பார்வையாளனாக அமர்ந்தால் தான் நான் அதை பற்றி சொல்ல முடியும். இந்த ட்ரெய்லரை வச்சு நான் வந்து வாழ்த்தத்தான் முடியும். இந்த குழுவினருக்கு இந்த முயற்சிக்கு வெற்றி முழுமையாக வந்தடைந்து அவர்கள் மேலும் அடுத்தடுத்த தொடர் ஓட்டத்தில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் இந்த கலைத்துறையில் அப்படின்ட்டு என்னுடைய இந்த நேரத்தில் நான் முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இரண்டாவது, எம்ஆர் பாரதி மேல் எனக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. அவர் நீண்ட நெறிய நண்பர் எனக்கு. ஆனால் அதிகமாக நாங்கள் வந்து சந்தித்துக் கொள்வது இல்லை என்றாலும் நீண்ட நண்பர். அந்த நீண்டகால நண்பருடைய மேடை பேச்சு முதல் மேடை பேச்சுங்கிறாரு. அந்த பேச்சில் அவர் வந்து ஒரு இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு அழுத்தமான ஒரு பதிவு நம்பிக்கையும் வெளிப்படுத்தினார். அவர் வந்து ஒரு விமர்சகர். அப்படி ஒரு விமர்சகர், ஒரு இயக்குனர் இந்த திரைப்படத்துக்கு ஒரு ஏற்கனவே வைத்திருந்த டைட்டிலையே மாற்றி இந்த டைட்டில் தான் இதுக்கு பொருந்தும் என்று சொன்னவர். அப்போ அந்த கதைக்களமும் அந்த திரைப்படத்தினுடைய அந்த வடிவமைப்பும் அவருக்கு வந்து முழுமையாக புரிந்திருக்கிறது. அந்த படத்தை பார்த்துருக்கிறார். அவர் ஒரு பாராட்டு சர்டிஃபிகேட்டை வாழ்த்து இங்கே பதிவிடுறார். அதை நான் முழுமையாக உள்வாங்கிக்கிட்டு பாரதி மேல் வச்சிருக்கிற நம்பிக்கையில் இந்த திரைப்பட குழுவினர் மேலும் அதே நம்பிக்கையை நானும் வைக்கிறேன். இரண்டாவது, நண்பர் லிங்குசாமி அவர்கள் வந்து ஒரு கலை நுணுக்கம் உள்ள ஒரு நல்ல ஒரு மனிதாபிமானி. ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரன் படம் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப மென்மையான குணங்கள் வந்து அந்த படங்கள் இல்லாமல் கூட போகலாம். ஆனால் மென்மையும் அழகுணர்ச்சியும் ஒரு கவிதைத்தன்மையும் அதே சமயத்தில் ஒரு சுவராசியப்படுத்தல திரை நுணுக்கமும் கலந்த ஒரு மிக சிறந்த படைப்பாளி. 3 நாட்களுக்கு முன்னாடி ஆனந்தம் பார்க்கும்போது கூட இன்றும் அந்த திரைப்படம் நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு கூட ஒரு குடும்ப உறவுகளையும் அதையும் ரொம்ப அழகாக பதிவிட்ட ஒரு படமாக இருக்குது. அப்போது நீண்ட காலங்கள் அவருடைய படைப்புகள் வந்து ஒரு உணர்வை இன்னும் நமக்கு அழுத்தமாக பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்குது, அவுடேட்டட் ஆகாமே இருக்குது. அப்போ அவருடைய படைப்புகள் ரொம்ப நல்ல படைப்புகளாகவே அவர் படைச்சிருக்காரு. இப்போது அவர் திருப்பியும் ஒரு நடுவில் ஒரு இடைவெளி இருந்தது இல்லையா, அந்த இடைவெளியில் அவர் திருப்பியும் ஒரு முயற்சிகள் எடுத்திருக்காரு. அந்த கலைஞனுக்கும் என்னுடைய இந்த மேடையில் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கடுத்தது நண்பர் பேரரசு, ஆரம்பகால ரங்காராவ், அதுக்கடுத்தது எம்ஆர் ராதா, அதுக்கடுத்தது திரு ரஜினிகாந்த், அதுக்கு பிறகு பேரரசு தான். ஏன் இவங்களையெல்லாம் நான் ஒப்பிடுறேன்னா, இவர்கள் பேசுவதற்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர்களை நம்ம வச்சுக்க வேண்டியதே இருக்கும். ஆரம்ப காலத்தில் ரஜினி சார் பேசுகிறதெல்லாம் எனக்கு புரியவே புரியாது.
ஒரு முறைக்கு நாலு முறை பார்க்கணும். எம்ஆர் ராதா சார் பேசுறது எனக்கு புரியவே புரியாது. அவங்க அப்படி அப்படி ஸ்பீடாக பேசிடுவாங்க, அந்த வார்த்தைகளையும் அடிக்கடிக்கு இடைவெளி இல்லாமல் பேசுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய படைப்பாளி பேரரசு அவர்கள். பேசும்போது அவர் பேசுறதுல நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கலாம், ஒன்றுமே புரியாது. ஆனால் பேசுகிற விஷயங்கள் எடுத்திங்கன்னா சின்ன இடைவெளியில் அவர் வந்து பெரிய பெரிய வெடியை போட்டு போயிடுவார். அப்படி பேரரசு அவர்களுடைய பேச்சில் பெரிய வெடிகள் இருந்தது. அந்த அரசியல் சமூகம் சார்ந்த விஷயங்களை அவருடைய பார்வையில் வச்சார். அந்த பார்வையில் எனக்கு நிறைய முரண்பாடு இருக்குது. ஆனால் அந்த முரண்பாடை இந்த மேடையில் பேசணும்னா அது வந்து திரைப்படம் தாண்டி ஒரு விவாத மேடையாகி போயிடும். அதை நான் விரும்பலை, அதனால் அந்த ஏரியாவுக்குள்ளே நான் போகலை. ஆனால் பேரரசு அவர்கள் சகோதரர் பேரரசு அவர்களுடைய நனவும் கனவும், அவர் இந்த சமூகத்தின் மேல் வைத்து இருக்கிற அக்கறையும் சிறப்பாக அந்த சமூகம் உள்வாங்கிக்கிட்டு அப்படின்னு வாழ்த்துறேன். அதை தாண்டி இந்த அரங்கத்தில் பத்திரிகையாளர்கள், பத்திரிகையாளர்களை பற்றி சொல்லும்போது இந்த கேமராவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. திரு நக்கீரன் கோபால் அவர்கள் வீரப்பன் அவர்களை சந்திச்சுட்டு வந்தார். சந்திச்சுட்டு வந்த பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகபட்ச கேமராக்கள் அவரை நோக்கி நின்னது. அதுபோல் ஒரு பத்திரிகையாளருக்கு வந்து ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்கவே கிடைக்காது, ஒரு ஸ்டில் கிடைக்கவே கிடைக்காது. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 100 கேமராக்கள் இருக்கும், நக்கீரன் கோபால் அவர்கள் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. மிகப்பெரிய அளவில் அந்த ஸ்டில்ஸ் வந்து இன்றைக்கி அவருடைய அலுவலகத்திலையும் எங்கேயோ வச்சுருப்பாங்க, மாட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த அது வந்து ஒரு 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 ஒட்டுமொத்த ஊடகமும் ஒருத்தருடைய பேச்சை உன்னிப்பாக கவனிக்குது அப்படிங்கிறது அன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரமிப்பாகவே இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி எங்கே போனாலும் எந்த சூழ்நிலையிலையும் இந்த ஊடகங்கள் வந்து எல்லாரையும் கவனிக்குது, எல்லாருக்கும் அந்த சம உரிமையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஊடகத்துக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். காலையிலிருந்து நீங்கள் வந்து எவ்வளவோ பேரை கவர் பண்ணீங்க, எங்கெங்கெல்லாம் சுற்றுனீங்க, வெயிலையும் மழையிலையும் போய் அன்னைக்கு அந்தந்த நேரத்துக்கான இடர்பாடுகளை சந்தித்து இந்த சின்ன அரங்கமாக இருந்தால் கூட அதுக்குள்ளே சுருக்கி நாங்கள் பேசுகிற கொடுமையெல்லாம் கேட்டு பல, ஏன்னா எல்லாமே ஒரு மேடையில் வந்து எல்லாமே சுவாரஸ்யமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சில மேடைகள் சுவாரஸ்யமாக அமையும், சில மேடைகள் வந்து ஐயோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, நீங்கள் டக்குன்னு தூக்கிட்டு போயிட முடியாது. ஆனால் அதையெல்லாம் பொறுமையாக கேட்குறீங்க இல்லையா, உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட், என்னுடைய அன்புகளும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி சினிமா நிறைய படம் வருது, கிட்டத்தட்ட 300 படம் வருது வருஷத்துக்கு. ஆனாலும் ஒரு படம் நான் எடுக்கிறேன், இந்த மாதிரி இன்றைக்கி தேவையான ஒரு கருத்தை ஒரு மாற்றத்துக்கான ஒரு படமாக நான் எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்க வந்தது ரொம்ப பெரிய விஷயம். அதில் வந்து இந்த கேப்டன் ஆஃப் தி ஷிப் அப்படின்னு சொல்லுவோம், டைரக்டரை வந்து ஒரு படம்னா பெரியவங்களாம் இருக்காங்க, ஒரு 70 பேர்லேருந்து 100 பேர் வேலை செய்வாங்க, எல்லாம் அவங்கவுங்க அந்தந்த வேலையை பண்ணுவாங்க. ரொம்ப எளிமையாக இருக்கும் அந்த படப்பிடிப்பு. ஆனால் இந்த படம் ஆரம்பத்திலேருந்து இன்றைக்கி முடித்து இந்த இடத்துக்கு வர வரைக்கும் ஒரே ஒருத்தருடைய உழைப்பு தான் இருக்குது, அது வந்து சிதம்பரம் சார். அவர் ஒரு பேசிக்காக ஒரு ரைட்டர் அவர் வந்து. ஸோ இன்றைக்கி இந்த படத்தில் ஒரு 10 நாளில் இந்த படத்தை எடுக்கிறோம், அதுக்கு திட்டமிடல் இப்படிலாம் இருக்கும்போது கூட எல்லோரும் வேலை செஞ்சால் கூட அதில் நிறையா இடர்பாடுகள் எல்லாமே இருந்தது. இன்றைக்கி வர வரைக்கும் பல இது இருக்குது, அதெல்லாம் தாண்டி அவர் ஒவ்வொரு நாளும் அவர் தான் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டே இருந்தார். இன்றைக்கி 4 லாங்குவேஜில் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அவர் ஒரே ஒரு மனிதர் தான் இந்த டோட்டல் படத்தையும் உருவாக்கியிருக்கார். உருவாக்கியிருக்கேன்னா எழுத்து இயக்கம் இதை மட்டும் சொல்ல. நான் ஒரு ஒரு டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க, அவங்க எல்லாம் அந்தந்த வேலையை செய்வாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் இங்கே யாருமே கிடையாது, அவர் மட்டும்தான். எனக்கு கூட தோணுச்சு, சார் சிதம்பரம் சார் ஏன் இதை இவ்வளோ நாள் இவ்வளோ பெரிய வேலையை எடுத்து இவரே போராடிக்கிட்டே இருக்கார், டப்பிங் போனாலும் இவர் தான் எல்லாரையும் கூட்டுவார், எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணுவார், கலர் கலெக்ஷன் போனாலும் அங்கே தான் இவர் நிற்பார், எல்லா இடத்துலையும் இவர் தான். ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோவாக நடிச்சிருக்கிற சையது சாருக்கு என்னுடைய நன்றி, அவர் வந்து சிங்கப்பூரில் இருக்கிறார், அதனால் அவர் நேரடியாக அங்கே எல்லா வேலையும் செய்ய முடியாது, பார்க்க முடியாது, அதனால் சிதம்பரம் சார் பண்ணார். அதே போல் சினேகா அவர்கள், ஒரு அவருடைய கணவரும் நானும் கல்லூரி காலத்திலேயே நண்பர், ஒரு அருமையான ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு மனிதர் அவர், அவருடைய மனைவி அவங்க, அவங்களும் மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர். அதே போல் ரொம்ப அவங்க பேசினதிலே தெரிஞ்சிருக்கும் அவங்க யார் எப்படி, அவங்க ஒன்று நடிச்சிருக்காங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக அது ஒரு தேவையான நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்.
அவங்களும் நல்லா எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அந்த குறிப்பிட்ட டயத்தில் எல்லாம் நடித்து கொடுத்தாங்க. அதில் மற்றவங்க மேடம் சையத் சார் இந்த மாதிரி இன்னும் சத்யநாராயண் சார் எல்லாம் நானும் கூட சின்னதாக ஒரு இதில் நடிச்சிருக்கேன். இதில் ஒரு சீனில் ரொம்ப அருமையான படம், ரொம்ப முக்கியமான படம். இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ஊடகவியலாளர்கள், ஊடகத்தை சேர்ந்த உங்களுக்கும் பத்திரிகையை சேர்ந்த நீங்கள் தான் இதை செய்யணும். நீங்கள் தான் இந்த படத்துக்கு, உங்கள் படம் மாறி இது, இதை கண்டிப்பாக ஒரு எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த படம். ஒரு சின்ன ஈகோ தான். இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். செல்வமணி சார் ஒரு தடவை சொன்னார் ஃபங்க்ஷனில், மனைவியை ஒருத்தன் ஜெயிக்கணும்னு நினச்சான்னா வாழ்க்கையில் தோத்துடுவான், வாழ்க்கையில் ஒருத்தன் ஜெயிக்கணும்னா மனைவியிட்ட தோக்கணும் அப்படின்னார். இது ரொம்ப பெரிய விஷயம், கேட்குறது சின்னதாக இருக்கும். நீங்கள் மனைவியை ஒருத்தன் ஜெயிக்கணும்னு நினச்சோன்னு வச்சிங்களா, நான் இப்போ சமீபத்தில் தான் ஒரு 3 ஆண்டு தான் ஆகுது கல்யாணம் பண்ணி, லேட்டாக தான் பண்ணேன், நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் மனைவியை ஜெயிக்கவே முடியாது, ஒருத்தன் ஜெயிக்கணும்னு நினச்சானா அவன் அவன் லைஃபே போச்சு, அவன் காலி, அவன் முட்டாள். இங்கே ஒரு ஈகோ வருது, அதுதான் கதை. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு சிதம்பரம் சார். இந்த குழுவில் எல்லாருமே, இதில் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ண நம்ம நண்பர் எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணோம், நல்ல டீமாக இருந்தோம். அடுத்தடுத்து இந்த படங்களை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணும், பெரிய அளவில் வெற்றிக்கு உதவணும். அடுத்தடுத்து நாங்கள் சையத் சார், சிதம்பரம் சார் எல்லாருமே வந்து, ரமணன் சாரும் நடிச்சிருக்காரு, நல்ல கேரக்டர் அது, எல்லாருமே நடிச்சிருக்கோம். ஒவ்வொரு சீன் தான் வருவாங்க ஒவ்வொரு நடிகர்கள், ஆனால் ரொம்ப அருமையான கேரக்டராக இருக்கும் எல்லாமே. முக்கியமாக நான் ஒரு சீன் நடிச்சிருக்கேன், அதுவும் ரொம்ப அருமையாக திருப்தியாக இருந்தது எனக்கு. ஸோ படம் பாருங்கள், நல்லாயிருக்கும், பெரிய படமாக்குங்க, வெற்றி படமாக்குங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இந்த கதையை எனக்கு சிதம்பரம் சொல்லும்போது பண்ணிட முடியுமா, ரொம்ப குயிக்காக பண்ணிட முடியுமா, இவ்வளோ நாளுக்குள்ளே பண்ணிட முடியுமான்ற ஒரு மலைப்பாக தான் எனக்கு இருந்துச்சு. சரி, முயற்சி தான் பார்ப்போம், முயற்சி பண்ணி பார்க்காம எந்த விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியாது இல்லையா. ஒரு முயற்சியை தான் நாங்கள் முன்னெடுத்துருக்கேன். அந்த முயற்சி மூலயமா இந்த திரைப்படம் இன்றைக்கி திரையிடக்கூடிய நிலைமையில் வந்து சேர்ந்தது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுத்து இதை பெரிய இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, மேலும் நான் சில படங்கள் பண்ணுவதற்கு எனக்கு ஊக்குவிப்பைக்கு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு பல கருத்துக்கள் இருக்குது, நான் கருத்துக்களை வந்து திரைவடிவம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பட்ஜெட் நிலைமை வந்து அந்த மாதிரியான கதைகளை நம்ம எடுக்க முடியல. அதனால் நான் இந்த கருத்துக்களை குறைந்த பட்ஜெட்டில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் பல விஷயங்களை வந்து என்னுடைய மைண்டில் வச்சுருக்கிறேன். அதோடைய முதல் முயற்சி தான் அந்த முயற்சி. இதுக்கு உங்களுடைய ஆதரவு நீங்கள் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். செல்வம் சொன்ன மாதிரி இந்த முக்கிய இந்த படத்துடைய முக்கியமான எல்லா நிகழ்வுகளுக்கும் எல்லா விஷயத்துக்குமே சிதம்பரம் தான். ஏன்னா நான் இங்கே இல்லை, அதனால் என்னால் அவருக்கு பணம் தவிர வேறு எந்த வகையிலும் என்னால் பங்களிப்பு கொடுக்க முடியாது. அவருடைய முழு முயற்சியில் தான் அந்த படம் வந்து வந்திருக்குது. என்னால் பொருள் உதவி மட்டும்தான் செய்ய முடிஞ்சிருக்குது. நடிச்சிருக்கிறேன், பாருங்கள் திரையில் பார்த்துட்டு சொல்லுங்கள் நடிக்கலாமா வேணாமான்றத மேற்கொண்டு. மற்றபடி எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.